லவ் பண்ணிருக்கீங்க நான். கடந்த கால நினைவை நீங்க சூப்பரா அருமையா கேட்டீங்க. என் காதல் எதுல ஆரம்பிச்சது தெரியுமா? அஜித் நடித்தார காதல் கோட்டை திரைப்படம். அதுக்கு முன்னாடி நான் அப்போ இதே டி நகர்ல என் மனைவி அஞ்சலி என்றவங்கள நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அப்போ அப்போ அவங்க வியாபாரம் பண்ணும்போது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசி மனசோட புரிஞ்சு அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம். நல்ல காதல் நல்லா தான் போயிட்டு இருந்து நல்லபடியாக வளர்ந்து நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். சில சூழ்நிலையில சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களுக்கு உடம்பு சரியாம அவங்க இறந்துட்டாங்க. சுமை தாங்கி சுமதி அவங்க அவங்க பல வீடெல்லாம் போய் பத்து பத்துலாம் தச்சு அவங்க அப்படி இருந்தது கூட காலகட்டத்தில் நான் ஆட்டோ ஓட்டிட்டு இருந்த ஒரு ஸ்டாண்டர் அவங்கள காதலிச்சேன். என்னுடைய சூழ்நிலை சொன்னேன், அம்மா என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா என் காதலை ஏற்றுக்கோ இல்லைன்னா விட்டுடுமான்னு சொல்லி மனசார பேசினேன். லவ் பண்ணிருக்கீங்க? கடந்த கால நினைவை நீங்க சூப்பரா அருமையா கேட்டீங்க, அதை வரவேற்கிறேன். என்னென்ன காதல்னு சில பேருக்கு தெரியாது. பைத்திய காதல் இருக்கு, நல்ல காதல் இருக்கு, கெட்ட காதல் இருக்கு. என் காதல் எதுல ஆரம்பிச்சது தெரியுமா? அஜித் நடித்தார காதல் கோட்டை திரைப்படம். அதுக்கு முன்னாடி நான் அப்போ இதே டி நகர்ல என் மனைவி அஞ்சலி என்றவங்கள நான் வியாபாரம் பண்ணிட்டு இருக்க அப்போ அப்போ அவங்க வியாபாரம் பண்ணும்போது நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படியே பேசி மனசோட புரிஞ்சு புனிதவழி என் பொண்ணு பேர், முதல் பொண்ணு, ரெண்டாவது பையன் பேர் பரணி ஆனந்து. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டம் நல்ல காதல் நல்லா தான் போயிட்டு இருந்து நல்லபடியாக வளர்ந்து நாங்கள் நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு தான் இருந்தோம். சில சூழ்நிலையில சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்களுக்கு உடம்பு சரியாம அவங்க இறந்துட்டாங்க. ஆனால் அந்த காதலை மறக்கிறது தான் இந்த காதலும் ஒரு காதல் தான். ஏன்னா அவ்வளோ ஒரு வேதனை. இன்னொரு காதல் பண்ணும்போது நல்லா பேசிட்டு இருந்தோம் கே கே நகரில் சுமதின்றவங்க. சுமை தாங்கி சுமதி அவங்க அவங்க பல வீடெல்லாம் போய் பத்து பத்துலாம் தச்சு அவங்க அப்படி இருந்தது கூட காலகட்டத்தில் நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த ஒரு ஸ்டாண்டர் அவங்கள காதலிச்சேன். என்னுடைய சூழ்நிலை சொன்னேன், அம்மா என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருந்தா என் காதலை ஏற்றுக்கோ இல்லைன்னா விட்டுடுமான்னு சொல்லி மனசார பேசினேன். அவங்களும் என்னை ஏற்றுக்கலாம், அவங்க நானும் ஏற்றுக்கணும். சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஆண்டவன் விட்ட வழியால் நாங்கள் ஒரு எதிர்புதருமா ஆகிட்டோம். அது யார் பட்டது யாருடைய கண்ணு பட்டுதா தெரியல. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு அது இதுதான் போல. நான் ரெண்டு கல்யாணம் ரெண்டு லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ இருக்கும் ஒரு காதலை பற்றி இப்போ இருக்கிறது காதலே கிடையாதுங்க. அதை போய் காதல்னு யாருங்க சொன்னது? யாராவது ஒருத்தர் பொண்ணை நேசிக்கிறானா பாருங்க, உடனே ரூம் போடலாமா உடனே போகலாமா தான் பார்ப்பானுங்க. இப்போ இருக்கிற காதல் காதல்லாம் என்ன தெரியுமா? ஒவ்வொருத்தரும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஃபோன்லேயே பேசிக்கிட்டு, அம்மா உன் மூஞ்ச நான் பார்க்கல, என் மூஞ்ச நீ பார்க்காம பார்த்து காதல், அதுக்கப்புறம் பேசி கேசி பண்ணுறாம்பார். அது உண்மையில நம்பலாம், நம்ப கூடியது. ஆனால் அவன் அந்த பொண்ணு தான் ஓனும், நான் அதை தான் இது பண்ணணும் அப்படின்னு விரும்பி பெற்ற அம்மா அப்பாக்கிட்ட பர்மிஷன் கேட்டேன். ஏன்னா அவங்க பெற்றவங்களும் அந்த பொண்ணை பெற்றவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படிங்கணும் அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் இப்படி வாங்கணும். அதே மாதிரி பிள்ளைய பெற்றவங்களும் நம்ம மகன் நல்லா உயர்ந்து வந்து நல்லா வந்து நல்ல வேலைக்கு போய் அதுக்கப்புறம் கிளம்பிட்டு உனக்கு பிடிச்ச பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ நல்ல ஒரு ஸ்டெடியாவா அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸ் வேணும். அதேமாரி அந்த பொண்ணுடைய அம்மா நீ விரும்புகிற ஆளே நீ கல்யாணம் பண்ணி நான் தரேன், உனக்கு ஒன்றும் கிடையாது, உனக்கு மனசு பிடிச்சி நீ தான் வாழ போகிறேன். அதேமாரி உன்னுடைய சூழ்நிலைக்கு நீ என்ன பண்ணுற நல்லா கொஞ்சம் வேலையை பார்த்து நீங்கள் திறமையாக நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்கிறதுக்கு உங்களுடைய எதிர்கள் நல்லா படிங்க, முன்னால் முதல்ல படிங்க, படிப்பை வளர்த்துக்கிங்க. உங்களுடைய சொந்தத்தை நீங்கள் உங்கள் சொந்த முதலில் நிற்கணும். நாங்கள் ஒத்துழைப்பு ஏதோ கல்யாணம் பண்ண ஏதோ பழஞ்சோம் பண்ணிட்டோம் அப்படின்னு வாழாமல் லாஸ்ட் வரை நினச்சி பார்க்கணும். அதுதாங்க காதல், உண்மையான காதல். உலகத்தில் சிறந்த காதல் எந்த காதல் நிற்கிறீங்க? அப்பா அப்பா கிட்ட இருக்கா, அம்மா கிட்ட இருக்க காதலா, ஒரு பெண்ணில் இருந்து இருக்க காதல்? அதாவது முதல் முதல்ல காதல் அப்பா அம்மா, முதல் முதல் காதல் நமக்கு அப்பா அம்மா, அதுக்கு பிறக்கும் குழந்தைகள், அதுக்கும் காதல் தான். எல்லாமே காதல், என்றைக்குமே வெற்றி தான். நன்றி.